Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக், எல்லாரும் கண்டிப்பாக தினமும் சாப்பிட வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியும் மாதுளையில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாருமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து கண்டிப்பாக மாதுளை டெய்லி வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முக்கியமாக லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. நமக்கு வந்து மந்த்லி மென்சஸ் ஆகிறதுனால ப்ளீடிங் ஆகும்போது நமக்கு நார்மலாகவே வந்து பிளட்டு வந்து கம்மியாகும், நம்ம ரொம்ப அனிமிக்காகவும் வந்து இருப்போம். அதனால் கண்டிப்பாக மாதுளை ஜூஸ் டெய்லி எடுத்துக்கிறது நல்லது. அதுவும் வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த வெள்ளை கலர் தோலோடு சேர்த்து அப்படியே அடித்து தான் வந்து எடுத்துக்கும்போது தான் வந்து ரொம்ப நல்லது. அதோட முழு பலனும் வந்து கிடைக்கும் நமக்கு. இப்போ மாதுளையில் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு 100 கிராம் மாதுளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 83 கலோரிஸ் வந்து இருக்குது. வைட்டமின் சி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 17% வந்து வைட்டமின் சி இருக்குது. வைட்டமின் கே பார்த்தீங்கன்னா 14% வந்து இருக்குது. கார்போஹைட்ரேட் எவ்வளோ இருக்குன்னா 14%. ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 14% இருக்குது. அதில் இரும்பு சத்து பார்த்தீங்கன்னா 4% இருக்குது. கொழுப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, 1% தான் இருக்குது. அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக இந்த வந்து எடுத்துக்கலாம். ஆனால் ஃபைபர் கண்டென்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. 16% வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதனால் நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. அது மட்டும் இல்லை, கட்டு சம்மந்தப்பட்ட எந்த கோளாறுமே வந்து குடல் பிரச்சனைகள் எதுவுமே வந்து வராது. அடுத்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எது எதுக்கெல்லாம் வந்து மாதுளை எப்படிலாம் சாப்பிட்லாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாதுளைக்கு வந்து இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைனீஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு ஆப்பிள் மாதிரியே இருக்கிறதுனால அதுக்கு வந்து சைனீஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்கள்லேயே மிக பழமையான ஒரு பழம்னா வந்து மாதுளம்பழம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 720 வெரைட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்றாங்க. இதை வந்து நம்ம நாட்டு மாதுளையாக பார்த்து வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது குழந்தை பிறக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை மென்சஸ் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா 48 நாள் தொடர்ந்து எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் இந்த மாதுளை ஜூஸ் அந்த தோலோடு சேர்த்து ஜூஸ் போட்டு நம்ம குடிச்சிட்டு வரும்போது எல்லா மென்சஸ் ப்ராப்ளம்லேருந்து ஏதாவது கர்ப்பப்பை கட்டி எது இருந்தாலும் வந்து சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் லேடிஸ் வந்து கண்டிப்பாக எம்டி ஸ்டொமக்கில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, மாதுளை விதையில் இருந்து தான் வந்து ஆன்டி ஏஜிங் சீரம் வந்து ரெடி பண்ணுறாங்க. அதனால் நம்ம டெய்லி சாப்பிடும்போது நம்மளோட ஏஜிங் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். அதனால் நம்ம டெய்லி மாதுளை ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். அது பழத்தோலோடு சேர்த்து சாப்பிட்றது தான் வந்து ரொம்ப நல்லது. நம்ம ஜூஸாக குடிக்கிறதோட அந்த பழத்தோலோட மென்று சாப்பிடும்போது நமக்கு இன்னும் நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மாதுளப்பழ சாறு வந்து நம்ம முடிகளோட வேருக்கு வந்து நல்ல உறுதியை கொடுத்து இரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுனால நமக்கு முடி உதிர்தல், முடி பிளவுபடுதல் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காமல் ரொம்ப சரியாகும். அதனால் லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா தினமும் நம்ம மாதுளம்பழம் ஜூஸ் கொடுக்கும்போது ஜூஸாக கொடுக்குறத விட நீங்கள் அப்படியே சாப்பிட்டா ரொம்ப நல்லது. குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா மட்டும் ஜூஸ் போட்டு கொடுங்க. மூளையில் இருக்க இரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுனால பிரெயின் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அல்சைமர் டிசீஸ் அதாவது ஞாபக மருந்து இருக்கும் அதில் வந்து. அது மட்டும் இல்லாமல் மூளைக்கட்டிகள் ஏதாச்சும் இருந்தாலும் வராமல் அது வந்து நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் குழந்தைகளுக்கு மாதுளம்பழம் ஜூஸ் வீக்லி 2x அது கொடுங்க. டெய்லி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே பிரெயினில் எந்த பாதிப்பும் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதுளை சிரப் தான் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே டெய்லி ப்ரெக்னெண்ட் லேடிஸ் வந்து இந்த சிரப் குடிக்கும்போது குழந்தைகளுக்கு எந்த விதமான மூளை வளர்ச்சி பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ் கூட டெய்லி மாதுளை ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லது. உங்களோட கர்ப்பப்பை சூட்டையும் தணித்து குழந்தைக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் வந்து பாதுகாக்கும். அது மட்டும் இல்லை, இது வந்து ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய
கெட்ட கொழுப்புகளை நீக்கி உடல் எடை குறைவதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் வெயிட் லாஸில் இருக்கவங்க கூட டெய்லி இந்த மாதுளை வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நான் இன்சுலின் டிபெண்ட், அதாவது இன்சுலின் போடாமல் மாத்திரை எடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் சர்க்கரை லெவலை ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதுளையை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதில் இருக்க அந்த வெள்ளைக்கலர் தோலோடு நீங்கள் சாப்பிடும்போது அந்த துவர்ப்பு சத்துனால நமக்கு வந்து சுகர் லெவலை நார்மலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெனோபாஸ் டைமில் வந்து பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் ஏற்பட்டு போனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து மாதுளை ஜூஸ் டெய்லி குடிக்கும்போது அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி போனுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தை தரும். அதனால் மாதுளம்பழம் மெனோபாஸ் டைமில் கூட நீங்கள் வந்து எடுத்து வரலாம். 2 weeks once வந்து நீங்கள் மாதுளம் சாப்பிட்டீங்கன்னா, மாதுளம்பழத்தோட ஜூஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பிபி லெவல் வந்து நல்லா குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தொடர்ந்து 2 weeks சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹை பிபி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் போது நம்ம ஹார்ட்டுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்தனிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் டெய்லி மாதுளை வந்து எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய எலர்ஜிக் ஆசிட் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து தோலை வந்து சன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு சன் வெளியில் போயிட்டு வர்றதுனால தோலில் ஏற்பட கருமையை நிறத்தை வந்து மாற்றுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தோல் புற்றுநோயிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸசைஸ் செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கைப்பிடி அளவு அந்த மாதுளை சாப்பிடும்போது நம்மளோட பிளட் ஃப்ளோவை நார்மலாக்கி நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் நைட்ரிக் ஆசிட் குறையும் போது தான் நமக்கு வந்து மன அழுத்தம் வந்து ஏற்படுது. அதே நம்ம இந்த மாதுளம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த நைட்ரிக் ஆக்சைடோட லெவலை நார்மலாக்கி நமக்கு அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளிவரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவராக வந்து மாதுளம்பழம் வந்து ஆக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் டெய்லி ஒரு கைப்பிடி அளவாவது மாதுளம்பழம் நம்ம எடுத்துக்கும் போது எல்லா விதமான நோய்கள்லேருந்தும் பாதுகாக்கிறதுக்கு ஒரே பழம் வந்து போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக லேடிஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் சரி, பீரியட்ஸ் டயத்துலையும் சரி, மெனோபாஸ் டைம்லையும் சரி, எந்த டயத்தில் வேணாலும் நீங்கள் வந்து இந்த மாதுளம்பழம்ன்றது லேடிஸ்க்கு ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து அந்த துவர்ப்போடு சேர்த்து சாப்பிடும்போது தான் சுகர் வந்து கம்மியாகும். மாதுளையில் பார்த்தீங்கன்னா 3 வகையான சுவை வந்து இருக்குது: இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு. அந்த துவர்ப்பு சுவையோடு சேர்த்து சாப்பிடும்போது சுகர் பேஷண்ட்ஸுக்கும் பிபி பேஷண்ட்ஸுக்கும் வந்து ரொம்ப நல்லது. பழம் மட்டும் கிடையாது, அந்த தோலை வந்து நம்ம ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம நார்மல் டீக்கு பதிலாக நம்ம அந்த டீ போட்டு குடிக்கும்போது சுகர் பேஷண்ட்ஸுக்கும் சரி, பிபி பேஷண்ட்ஸுக்கும் சரி, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களும் சரி, இந்த டீயை ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முகப்பரு, கரும்புள்ளி அந்த மாதிரி இருக்கவங்க இந்த பவுடரோட தேன் சேர்த்து போட்டு வரும்போது முகத்துக்கு வந்து ஒரு நல்ல பொலிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பழம், தோல், அதோட பட்டை எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பழத்தை வந்து டெய்லி நம்மளோட ஃபுட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.